எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் சிட்னி சுரேஷ் ஃப்ரம் ஆஸ்திரேலியா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ வந்து நியோகோவ், ஒரு புதுவிதமான கொரோனா வைரஸ். வூஹான் யூனிவர்சிட்டி வந்து டிஸ்கவர் பண்ணிருக்காங்க. வூஹான் ஒரு பேரை கேட்டாலே எல்லாத்துக்கும் ஒரு நடுக்கம் இருக்கும். ஆமா, COVID-19 கொரோனா வைரஸ் வந்து உருவான இடம் வந்து வூஹான் சைனால. வூஹான் யூனிவர்சிட்டி அண்ட் தி இன்ஸ்டிடியூட் ஆஃப் பயோபிசிக்ஸ் ஆஃப் தி சைனீஸ் அகாடமி ஆஃப் தி சயின்ஸ், இந்த ரெண்டு இன்ஸ்டிடியூஷனும் சேர்ந்து ரிசர்ச் பண்ணி இந்த நியோகோவ் வைரஸ வந்து டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. கொரோனா வைரஸ் ஃபேமிலில ஒன் ஆஃப் த வைரஸ். இந்த வீடியோல விரிவா பார்க்கலாம். அவங்களோட ரிசர்ச் என்ன சொல்லிருக்காங்கன்னா, இந்த வைரஸ் பரவுச்சுன்னா 3 பேர்ல வந்து ஒருத்தர் இறந்துருவாங்க. நம்ம வந்து டீடைலா பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பாக்குறவங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற கமெண்ட்ஸும் லைக்ஸும் வந்து என்னோட யூடியூப் ரேங்கை வந்து அதிகப்படுத்தும். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நியோகோன்றது புது விதமான வைரஸ். சவுத் ஆப்பிரிக்காவில் வந்து டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க ஒரு விதமான கொரோனா வைரஸ். கொரோனா வைரஸ்னா என்னன்னு முதல்ல பார்க்கலாம். கொரோனா வைரஸ்ல வந்து 3 டைப் இருக்கு. 2002 வந்து சைனால தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. சார்ஸ்னு பேர் அதுக்கு. சிவியர் அக்யூட் ரெஸ்பிரேட்டரி சிண்ட்ரோம்னு பேர். 1000 பேர் இன்ஃபெக்ஷன் ஆச்சு. அதில் வந்து ஒரு 10% ஆஃப் பீப்புள் வந்து இறந்துட்டாங்க. 2012 வந்து மெர்ஸ்னு ஒரு வைரஸ் வந்தது. அந்த மெர்ஸ் வைரஸ் வந்து மிடில் ஈஸ்டர்ன் ரெஸ்பிரேட்டரி சிண்ட்ரோம்னு பேர். இந்த வைரஸ்னால வந்து ஒரு 33% பீப்புள் வந்து இறந்துட்டாங்க. இந்த வைரஸ் ஆனது வந்து அதிகமாக வந்து பரவலை. அடுத்து வந்து COVID-19 உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும், நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. வூஹான்லேருந்து ஆரம்பிச்சது. இந்தியாவில் செகண்ட் வேவ்ல ஃபுல்லாக அஃபெக்ட் ஆனாங்க. அடுத்து ஒமிக்ரான் வந்தது. ஒமிக்ரான் வந்து 3rd wave. ஒமிக்ரான் ரொம்ப மைல்டாக இருக்கும். இந்தியாவில் வந்து அது அதிகமாக ரிப்போர்ட் சொல்றாங்க. அதிகமாக இருக்கும் சவுதி அரேபியாவில் ஒட்டகங்களை சாப்பிடுவாங்க அதனால வந்து அந்த ராவா குடிக்கிறதுனால இது வந்து இன்னும் பரவலை. பரவுறதுக்கு சான்ஸ் உண்டுன்றாங்க. இது பரவுறதுக்கு வந்து ஒரு மியூட்டேஷன் ஆகணும்ன்றாங்க. உகான்லேருந்து வந்த கோவிட் வந்து அப்புறம் டெல்டாவாக வந்துச்சு, அப்புறம் வந்து ஒமிக்ரானாக மாறினது வந்து மியூட்டேஷன் ஆன மாதிரி. இந்த வைரஸும் ஒரு மியூட்டேஷன் ஆச்சுன்னா 3 பேரில் வந்து ஒருத்தர் வந்து இறந்துருவாங்கன்னு சொல்கிறாங்க. ரிசர்ச் பண்ண பேப்பர்ஸை வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அந்த பப்ளிஷ் வந்து யாரும் ரிவ்யூ பண்ணலை. அதனால் இது வந்து அன்அப்ரூவ்டு ரிசர்ச். நான் வந்து எதையுமே வந்து டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணுவேன். நான் அதை அனலைஸ் பண்ணதில் வந்து 1 in 3 டெத்துன்றதே வந்து தப்பான ஃபிகரு. இது வந்து ஓவர் எஸ்டிமேஷன், ஸ்டாட்டிஸ்டிக்கலில் வந்து இன்கரெக்ட். எப்படி சொல்ல வரேன்னா, எப்பயுமே வந்து ஒரு கேஸ் எடுத்தோம்னா அதில் வந்து எப்படின்னா ஒரு அனலைஸ் டெத்து காமிக்கணும்னா இங்கே எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா கேஸ் ஃபெட்டாலிட்டி தான் பார்க்குறாங்க. ஃபெட்டாலிட்டி ரேட், அதாவது கேஸ் ரிப்போர்ட் ஆன கேஸ்லேருந்து எத்தனை பேர் செத்துருக்காங்க, டோட்டல் கேஸ் எவ்வளவு, அதை வச்சு அந்த ரேஷியோ வைக்க பார்க்குறாங்க. அதான் 1 in 3 பார்க்குறாங்க. பட் மைல்டு சிம்டம்ஸ் சில பேருக்கு வரலாம், அதெல்லாம் அன்நோட்டிஸ்டாக இருக்கும். அதனால் அது ரிப்போர்ட் ஆகாது. அதனால அந்த ஃபிகர் வந்து 1 in 3 ஒருத்தருக்கு வந்து வருது, 3 பேருக்கு வருதுன்றது தப்பு. ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனவங்க அல்லது ரிப்போர்ட் பண்ணவங்க தான் வந்து 1 in 3 கரெக்டு. பட் இன்ஃபெக்ஷன் ரேட் தான் நம்ம ஜென்ரலாக பார்க்கணும். இன்ஃபெக்ஷன் ஃபெட்டாலிட்டி ரேட் அது வந்து ஈஸியாக கிடைக்காது, அது வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கலாகவும் கிடைக்காது. இப்போ வந்து இந்தியாவிலே எடுத்துங்க, ஒமிக்ரானில் வந்து ரிப்போர்ட் பண்ணாதனால இல்லைன்னு சொல்கிறாங்க. நாங்கள் ஆஸ்திரேலியாவில் வந்து நாங்கள் ரிப்போர்ட் பண்ணுறதுனால அது வந்து இன்ஃபெக்ஷன் ரிப்போர்ட் பண்ணுறோம். நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டல்லாம் போக மாட்டோம், டெஸ்ட் பண்ணிவிட்டு நாங்கள் வீட்டிலே இருப்போம். அப்போ வந்து அது வந்து இன்ஃபெக்ஷன் ரேட்டு அதான் வந்து கரெக்டானது. இன்ஃபெக்ஷன் ரேட்டை வச்சு பார்க்கணும். இன்ஃபெக்ஷன் ரேட்டு டெத் அகெயின்ஸ்ட் தி டோட்டல் இன்ஃபெக்ஷன்ஸ், இதான் வந்து இன்ஃபெக்ஷன் ஃபெட்டாலிட்டி ரேட்டு. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனே ரிப்போர்ட் பண்ணுறது வந்து கேஸ் ஃபெட்டாலிட்டி ரேட் தான் காமிக்கிறாங்க. அதை வச்சு நம்ம வந்து பயப்பட தேவையில்லை. ஈவன் கொரோனா வைரஸ் கூட நம்ம அவ்வளோ பயப்பட தேவையில்லை. பட் ஓவரா மீடியா பண்ணதுனால நமக்கு வந்து எல்லாத்துக்கும் ஒரு பயம். பிகாஸ் கேஸ் ஃபெட்டாலிட்டி வந்து ரேட் வந்து COVID-19 வந்து 2% தான். 2% பீப்புள் தான் சாவாங்க. சவுதி அரேபியாவில் வந்து வந்தப்போ வந்து இதுக்கு வந்து அதிகமான ஸ்ப்ரெட் இல்லாதனால
அதை பத்தி ரிசர்ச் அதிகமா பண்ணாதனால வேக்சினும் அதுக்கு டெவலப் பண்ணாதனால அதை வந்து 33% வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதை பேஸ் பண்ணி இந்த நியோகோவும் 33ன்றாங்க. ஸோ பயப்படுறதுக்கு தேவையில்லை, இது ஒரு சும்மா ஒரு பயமுறுத்தல். அதே சமயத்தில் இந்த வைரஸ் எல்லாம் ஏன் வருதுன்றத நம்ம வந்து வைரஸ் வந்து பில்லியன் இயர்ஸாக வந்து பூமியில் இருக்கு. அது வந்து காடுகள்லாம் போனீங்கன்னா, அமேசான் காடுகள், ஆப்பிரிக்காவில் இருக்க காடுகளுக்கெல்லாம் போனீங்கன்னா அது பலவிதமான வைரஸ் இருக்கு, இன்னும் டிடெக்ட் பண்ணாமலே இருக்கு. அது பேர் கூட தெரியாமல் நிறையா வைரஸ் இருக்கு, பல அனிமல்ஸ்குள்ளே இருக்கும். அது யாரும் பார்க்குறதில்ல, அது வந்து அந்த அனிமல்ஸை போய் டச் பண்ணுறதில்ல, அதை பற்றி அதை பிளட்டை எடுத்து டெஸ்ட் பண்ணுறதில்ல, அது ஸ்க்ரீனிங் பண்ணுறது வந்து ஃபெசிலிட்டிஸ் இல்லாதனால பார்க்காதனால நம்ம வந்து தெரியாமல் இருக்கோம். ஆனால் இந்த டெவலப்மெண்ட்னு சொல்கிறாங்கல்ல, அதனால காடுகளை அழிக்கிறாங்க. காடுகளை அழிக்கிறதுனால அந்த விலங்குகள்லாம் வந்து நகரத்துக்கு நோக்கி வருது, நகரத்துக்கு இடம்பெயர்கிறது. அதனால தான் மெயினாக வந்து எல்லா வைரஸும் வர்றது காரணம். டெவலப்மெண்ட்ன்றது வேணும் தான், ஆனால் அதுக்காக காடுகள் அழிக்கிறது வந்து நல்ல உதாரணம். என்விரான்மெண்ட் வந்து அஃபெக்ட் ஆகிறதுனால தான் வந்து மெயினாக வந்து எல்லா பிரச்சனைகளும் ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, ரிசர்ச் பண்ணுறதுக்கு வந்து ஃபண்டு நிறையா கொடுக்குறாங்க. இது மாதிரி ஊகான் யூனிவர்சிட்டி, இது மாதிரி யூனிவர்சிட்டிக்கெல்லாம் ஃபண்டு கொடுக்குறாங்க. அந்த யூனிவர்சிட்டியில் வந்து ரிசர்ச் பண்ணுறேன் பேர் வழின்னு சொல்லிட்டு போய் காடுகள், அமேசான் காடுகள், இது மாதிரி ஆப்பிரிக்காக்கெல்லாம் போய் அங்கே இருக்க விலங்குகள் எல்லாம் டெஸ்ட் பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு வந்து அங்கேருந்து ஸ்க்ரீன் பண்ணி அதுலேருந்து வைரஸை கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து சரியாக கவனிக்காமல் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ், அதான் வந்து COVID-19 வந்ததுக்கு காரணம் பண்ணுறது. இது வந்து எப்படின்னா நேச்சருக்கு அகேன்ஸ்டாக போகிறது தான் மெயின் தப்பு. இதனால வந்து ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு காரணம் அவங்க ரிசர்ச் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரிசர்ச்சை கரெக்டாக பண்ணாமல் அதுலேருந்து லீக் ஆகி பரவும். வைரஸ்ன்றது வந்து மியூட்டேட் ஆகிட்டே இருக்கும், அதை வந்து அழிக்கிற மாதிரி ஏதாவது சரௌண்டிங் இருந்துச்சுன்னா அது வந்து என்ன பண்ணிடும், ஒரு புது ப்ரோட்டீனை வந்து டெவலப் பண்ணி அந்த புது ப்ரோட்டீன் மூலமாக அது வந்து உயிர் வாழ தொடங்கும். வேறு ரூபத்தில் கோவிட், அதில் வந்து டெல்டா வந்தது, டெல்டாவில் வந்து ஒமிக்ரான். ஸோ அந்த ப்ரோட்டீன் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம ரிசர்ச்செல்லாம் வந்து ப்ரோட்டீன் பேஸ்டு ரிசர்ச்சாக பண்ணுறாங்க. அதனால் என்ன ஆகுதுன்னா, ஒரு ப்ரோட்டீன்லேருந்து இன்னொரு ப்ரோட்டீன் போச்சுன்னா அதுக்கு வேக்சின் வந்து ஒர்க் ஆகாது. நியோகோவை போகலாம். நியோகோன்றது வந்து மெர்ஸ் வைரஸ் கேட்டகரியில் வந்து இன்னும் வேக்சினே கண்டுபிடிக்கலை. ஏன்னா அதுக்கு வந்து நம்பர் ஆஃப் இன்ஃபெக்ஷன் வந்து ஒன்லி 2500 கேஸ் தான் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரி வந்து அதுக்கு வந்து ரிசர்ச்சுக்கு போகலை. காரணம் வந்து ஒரு ரிசர்ச் பண்ணணும்னா அதுக்கு வந்து $1 billion செலவாகும். $1 billion வந்து அவங்க வந்து ஃபண்ட் பண்ணணும். 2000 பேருக்கு அஃபெக்ட் ஆனதுனால வந்து ஒரு ரிசர்ச் பண்ண முடியாது, அதனால அவங்க பண்ணலை. இது வந்து அதே சமயத்தில் வந்து இந்த கோவிடுக்கு வந்து எத்தனை லேப்ஸ் வந்து ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க வேக்சினு, இந்தியாவிலே அதிகமாக பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் காரணம் என்னன்னா மணி தான். ஈவன் பில்கேட்ஸோட ஃபவுண்டேஷன் வந்து கோவாக்சின்ல இருக்கு. புதிய வீடியோவோட உங்களை வந்து நான் திரும்பவும் பார்க்குறேன். தேங்க்யூ. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.